இனிமே இப்படிதான் கதை தேர்வில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா எடுத்த திடீர் முடிவு. தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டாராக வலம் வருபவர் நயன்தாரா. தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு மற்றும் மலையாளம் உள்ளிட்ட மொழிகளின் படங்களிலும் இவர் பிஸியாக நடித்து வலம் வந்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஜோடியாக அண்ணாத்த, விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக காத்து வாக்கல ரெண்டு காதல் உள்ளிட்ட படங்கள்ல இவங்க நடிச்சிட்டு வராங்க. இனிமே இப்படிதான் கதை தேர்வில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா எடுத்த திடீர் முடிவு. இந்த படங்களை தொடர்ந்து நயன்தாரா தன்னுடைய கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் உள்ள படங்களில் மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல்லாம் வெளியாயிருக்கு. இதனால் இனி நடிகர்களுடன் டூயட் பாடுவதற்கு எல்லாம் ஓகே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நயன்தாரா நடிப்பில் அடுத்ததாக வெளியாக உள்ள நெற்றிகன் திரைப்படம் அவருடைய கதாபாத்திரத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் உள்ள படமாக உருவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தலாஜித் தற்பொழுது வலிமை படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்புகள் எல்லாம் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாலும் இன்னும் ஒரு சில காட்சிகளை படம் எடுக்க வேண்டியுள்ளதால் வெளிநாட்டிற்கு செல்வதற்காக படக்குழுலாம் இப்ப காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அஜித் இந்த படத்திற்கு வெளியீட்டிற்கு தாமதமாவதால் அந்த நேரத்தில் அடுத்த படத்தின் வேலைகளை ஆரம்பிக்கலாம் என முடிவெடுத்திருக்காராம். அதற்காக வினோத் அவரிடம் சொன்ன கதையை ஓகே சொல்லி அவரை அந்த கதையை டெவலப் பண்ண சொல்லியிருக்காராம். இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக அவர் ஆஸ்தான நடிகையான நயன்தாரா நடிப்பார் என தகவல்லாம் கிடைச்சிருக்கு. தற்பொழுது நயன்தாரா தன்னுடைய அடுத்தடுத்த படங்களுக்கு பல கண்டிஷன்களை போட்டுள்ளதால் அவர் அடுத்ததாக தலா அஜித் கூட நடிப்பாரா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. மேலும் நயன்தாரா தலா அஜித்தோட தீவிர ரசிகை. அது மட்டும் இல்லாம தலா அஜித்தோட வழியையும் பின்பற்றுபவர். இதனால இந்த செய்தியை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க.